தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். வாழ்க்கையில இப்படித்தான் வாழ வேண்டும்னு ஒரு கூட்டம் இருக்கும்பொழுது எப்படி வாழ்ந்தாலும் வாழ்க்கை சரியாகும் இருக்கிறதுக்கு மத்தியில ஆன்மீக தேடலோடு தினம் தினம் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியை கண்டு ரசிக்கும் அனைவருக்கும் அன்பு வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம கூட அழகர் வாஸ்து நிறுவனர் சரவணாதேவி அம்மா இருக்காங்க. நேயர்களுக்காகவே அவங்க வந்து அவங்களுடைய சமூக சேவை ஸ்கைப் வழியா அவங்க வீட்டுல இருந்து நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களாங்கம்மா? மிக சிறப்பா அமோகமா இருக்கங்கம்மா. நன்றி. வாழுகின்ற காலம் எல்லாம் வலமாக செய்பவளே தேவி முந்தன் திருவடிகள் தினம் பணி ஓம் பச்சையம்மா, தினம் பணி ஓம் பச்சையம்மா, தினம் பணி ஓம் பச்சையம்மா. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். வணக்கம்மா. சொல்லுங்க. வணக்கம்மா. பொதுவாகவே வந்து வீடு வாஸ்துப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். சமீப நாட்களாக நம்ம வந்து போன வாரம்லாம் பார்த்தீங்கன்னா பணத்தை வாஸ்துப்படி எப்படி வந்து இருந்தால் வீட்டில் தங்கும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். வாஸ்துப்படி பணம் இருக்கணும்னா அந்த வீடும் வாஸ்துப்படி அமைஞ்சிருக்கணுமா, இல்லை பணம் இருக்கிறதுக்காகவே வீடை மட்டும் இல்லாமல் அந்த பணம் வைக்கக்கூடிய இடங்களும் வாஸ்துப்படி இருந்தால் தான் நம்ம ஒரு பெரிய கோடீஸ்வரர் ஆக முடியுமா? நல்லதுங்கம்மா, மிக சிறப்பான கேள்வி. அதாவது வாஸ்துப்படி உள்ள வீட்டில் வாழ்த்தாதான் செல்வ செழிப்போட வாழ முடியுமா அப்படிங்கிற உங்களோட இந்த கேள்விக்கு, நிச்சயமா அது போல வாஸ்துப்படி வீடு அமைந்தால்தான் செல்வ வளத்தோட நிம்மதியான ஒரு வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாங்கம்மா. இந்த இடத்துல வந்து ஒரு வாஸ்துப்படி சரியாக அமைக்கப்பட்ட வீட்டில் இருக்கிறவங்களோட எண்ணங்கள் வந்து மிக சிறப்பா இருக்கும். அவங்களுக்குள்ள ஒரு அமைதி இருக்கும், ஒரு ஆனந்தமான, எந்த விஷயத்தையுமே நேர்மறையான சிந்தனைகளோட எடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இது போல நல்ல விஷயங்களை மனதில் கொண்டு வரும்போதும் ஆன்மீக முன்னேற்றங்களோ நமது சமயம் சார்ந்த, இந்து சமயம் சார்ந்த நல்ல விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்றாங்களா இருப்பாங்க. நீங்க நிறைய பேரை பார்த்துருக்கலாம். இன்னைக்கு மிகப்பெரிய செல்வந்தர்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டோட பூஜை ரூமை போய் நீங்க பாத்தீங்கன்னா கூட ரொம்ப அதாவது ரொம்ப சிறப்பா, மிக ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த இடத்துல ஒரு அமைப்பு இருக்கும். அது ரொம்ப சுத்தமா வச்சிருப்பாங்க. படங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அமோகமான ஒரு அமைப்புல உள்ளதா இருக்கும். இதெல்லாம் வந்து அவங்களோட செல்வ செழிப்ப காட்டுற ஒரு விஷயமா இருக்கும். அப்ப அந்த இடத்துல வந்து ஆன்மீகம் தலைத்தோங்கி இருக்கும். இது போல நல்ல விஷயங்களை கவனிச்சு அதெல்லாம் நம்ம மாற்றங்கள் கொண்டு வரும்போது எல்லாருமே செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு மேக்னெட்டா மாற முடியும். அப்ப அந்த இடத்துல செல்வத்தை ஈர்க்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வீட்டோட வடக்கு கிழக்கு பகுதிகள் அதிக காலி இடங்களோட வடக்கு கிழக்கு சுவர்கள் வந்து அதிக திறவுகளோட, அதாவது ஜன்னல்களோட இருக்கிற அமைப்பு வந்து சூரிய வெளிச்சத்தையும் நல்ல காற்றோட்டத்தையும் வீட்டுக்குள்ள கொண்டு வரும்போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வாழ்ற மனிதர்களோட எண்ணங்கள்ல ஒரு அமைதி, ஒரு சந்தோஷம் இருக்கிறத நம்ம உணர முடியும். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது நிச்சயமா வாழ்க்கையில அடுத்தடுத்த வெற்றிகள், அதாவது இழப்பில்லா வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் நிச்சயமா இருக்கும். அப்ப அவங்களுக்குள்ள இந்த செல்வ வளம் அப்படிங்கிறது அதிகமாகும். உண்மையில சொல்ல போன ஒரு செல்வ, ஒரு நல்ல ஒரு வாஸ்துப்படி வீட்டுல இருக்கிறது எப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல ஒரு நல்ல ரோட்ல ஒரு ஜாகுவார் கார்ல போனா எப்படி இருக்கும், நம்ம மனசு நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம், அந்த ஃபீல கொடுக்கறது தான் சரியான வாஸ்துப்படி அமைகிற ஒரு வீட்டுல இருக்கிற அந்த ஆனந்தமும் அந்த உணர்வுகளும்னு சொல்ல முடியும். அதனால வந்து நல் சிறப்புக்கான வடக்கு கிழக்கு பகுதியில அதிக காலி இடங்கள் கொடுத்து அதிக திறவுகள் கொடுத்து நம்ம வீடு கட்டும் போது நிச்சயமா பண வரவு அந்த இடத்துல அதிகமாகும். கடன்கள்லாம் இருந்தா கடன் அடையக்கூடிய அமைப்பை இயற்கை கொடுக்கும். இந்த நல்ல விஷயங்கள்லாம் பண்ணும்போது நிச்சயமா எல்லாரோட வாழ்க்கையிலுமே பணம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பெரிய அளவுல ஈர்க்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் நடக்குங்கம்மா. நன்றி. மகிழ்ச்சிமா, இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு. நம்ம கூட பேசுறதுக்காக காலர்ஸ் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ, வணக்கம்மா. வணக்கம்மா, யாரிங்க இருந்து பேசுறீங்க? நாங்க செய்யறல இருந்து வனிதா பேசுறோம்மா. வனிதாம்மா, உங்களுடைய சந்தேகத்தை அம்மா கிட்ட கேக்கலாம். சந்தோஷமா உங்களை பார்த்ததுல, மிக்க மகிழ்ச்சி. நன்றிமா. வனிதா, மகிழ்ச்சிய சொல்லுங்க. வடக்க பார்த்த மாதிரி தெரு இருக்குமா, வாசுபடி வடக்க பார்த்த மாதிரி வைக்கலாமா, கிழக்க பார்த்த மாதிரி வைக்கலாமான்னு கேக்கணும்மா. இப்ப வீடு கட்டிட்டு இருக்கீங்களா? ஆமாம்மா, பேஸ்மட்டம் போட்டிருக்கோம்மா, அடுத்தது செவரு எழுப்பணும், அதுக்காக தான்மா கேட்கலாம். சரி, அதாவது வீடு கட்டுறோம் அப்படின்னா அந்த வீட்டை வந்து ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் கூப்பிட்டு அதுக்கு ஒரு பிளான் கரெக்டா, ஜன்னல்கள் எந்த இடத்துல வரணும், வாசல் உச்சத்துல வரணுமா, இது மாதிரி நல்ல விஷயங்களை எல்லாம் பார்த்து கட்டுறது நல்ல ஒரு எதிர்காலத்துல உங்களுக்கு ஒரு சிறப்புகளை கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும். என்னன்னா
அந்த அதாவது எட்டு திசைகள் நாலு கார்னர், இந்த நான் இந்த விஷயங்கள்ல எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. அது வந்து சரியான அமைப்புல அமைச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில எல்லாத்துலயுமே இழப்பில்லா வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் நிரந்தரமா இருக்கும். இதை விட்டுட்டு நீங்க வந்து ஒரு சும்மா ஒரு போன்ல அது மாதிரி டிவி லைவ்ல கேட்டுட்டு ஒரு வாசல் வடக்கு வாசல் வைங்கன்னு நான் சொன்னா வீட்டோட மத்திய பகுதியில் நீங்க வச்சீங்கன்னா அது தவறாயிரும். அது வந்து உச்சத்துல வடக்கு வாசல் வைக்கிறதா இருந்தா கிழக்கு ஒட்டியும், கிழக்கு வாசல் வைக்கிறதா இருந்தா வடக்கு ஒட்டியும் வைக்கிறது உங்களுக்கு நல்ல விஷயமா இருக்கும். வடக்கு வாசலே வச்சுக்கோங்க. இருந்தாலும் ஒரு வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு உங்க பக்கத்துல இருக்கிறவங்களே இல்ல உங்களுக்கு யாருக்கு மனசுக்கு வந்து உங்களுக்கு வந்து சரியா வாஸ்து கொடுப்பாங்கன்னு யார் மேல நம்பிக்கை வருதோ அவங்கள கூப்பிட்டு வாஸ்துபடி வீடு அமைச்சுக்குங்கம்மா. நல்ல வாழ்க்கை வாழ மனதார வாழ்த்துக்கிறேன். நன்றி. ரொம்ப நன்றிம்மா. நேரம் நல்ல நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் ஒரு தகவல், நம்ம வந்து செவ்வாய் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து அம்மாவினுடைய இந்த நேரலை இருந்துட்டு இருந்தது. இனிமேல் வந்து செவ்வாய் மற்றும் புதன்கிழமையில தொடர்ந்து இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து நேயர்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து தேடல் இருந்தது அப்படின்னு கேள்விப்பட்டேன். அடுத்த நேயர் இருக்காங்கம்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ, வணக்கம் சார். சார், என் பேர் தனசேகரன். உங்களுடைய சந்தேகத்தை அம்மாயிட்ட கேட்கலாம். சென்னை ஆவடிலிருந்து பேசுறேன் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். என்னுடைய பெண்ணு பேரு யோகீஸ்வரி. டேட்டா பர்த் 22/6/1994. தனசேகரன் சார், இது வந்து வாஸ்து நிகழ்ச்சி. உங்களுக்கு அல்லது உங்க வீட்டுல உங்களுடைய குழந்தைங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அம்மா அதை சொல்லுவாங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து இன்னைக்கு நம்ம வந்து அவங்க வந்து முழுக்க முழுக்க வாஸ்து நிபுணர். திருமணம் வேகமா நடக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு அம்மா கிட்ட கேப்போம். அம்மா சொல்லுங்கம்மா. நிச்சயமா, அதாவது அவங்க வீடு வந்து வடக்கு வடகிழக்கு தென்மேற்கு பாதிப்புள்ள வீட்டுல அவங்களோட வீடு இருக்கு. அந்த வீட்டு அந்த வாஸ்துப்படி அந்த அமைப்பை மாத்தும் போது நிச்சயமா சிறப்பானது ஒரு திருமணம் அந்த இடத்துல நடைபெறுகிற வாய்ப்பை பழனி முருகன் கொடுப்பாரு. இவங்களுக்கு வந்து அந்த பழனி முருகன் வழிபாடு அப்படிங்கிறது நல்ல திருமணத்தை நடத்தி கொடுக்குற ஒரு அமைப்பா இருக்கும். அதுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை தோறும் காலையில 6 to 7 நெய்தீபங்கள் ஏத்தி செவ்வாய் கிரகத்தையும் செவ்வாய் கிரகத்தின் அம்சமான முருகனையும் வழிபாடு பண்ணும்போது நிச்சயமா சிறப்பானது ஒரு திருமணம் நடைபெறுகிற உண்டான வாய்ப்பை இரையாற்றல் கொடுக்கும். நன்றி. ஆமா, நீங்க சொன்னீங்க வாஸ்துப்படி இருக்கக்கூடிய ஒரு இல்லம், அந்த மனை வந்து முழுக்க முழுக்க நீங்க ஜாக்வார் கார்ல பயணிக்கிற மாதிரி ஒரு சந்தோஷத்தையும் ஒரு நிம்மதியும் ஒரு அந்த ஒரு கம்ஃபர்டபிள் கொடுக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அப்ப இன்றைக்கு நாடுகள்ல பல இடங்கள்ல வாஸ்துப்படி இல்லாத வீடு எதோடு ஒப்பிடுவீங்க? நிச்சயமா, அதாவது ஒரு கரடு முரடான ரோட்ல போயிட்டு இருக்க ஒரு டிராக்டர்ல போனீங்கன்னா எப்படி இருக்கும்? மேடு பள்ளத்துல வெறும் போகும்போது அது வந்து நீங்க வந்து குதிச்சு குதிச்சுதான் போற மாதிரி இருக்கும். அதாவது எந்த விஷயத்திலயுமே பல தடைகளை தாண்டிதான் நீங்க ஒரு வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பிடிக்க முடியும். அதனாலதான் நம்ம வந்து வாஸ்துப்படி வீடு அமைச்சுக்குங்க, வடக்கு கிழக்கு காலி இடம் விடுங்க, வடகிழக்கு ஜன்னல்கள் 24 மணி நேரமும் 365 நாளும் திறந்து வைங்க அப்படின்னு சொல்றது இந்த ஒரு நல்ல விஷயத்துக்காக தான். அதனால இன்னைக்கு நம்ம நேயர்கள் வந்து நம்ம ப்ரோக்ராமை தொடர்ந்து பாக்குறவங்க எல்லாருமே இந்த வடக்கு கிழக்கு ஜன்னல்களை திறந்து வச்சு பல மாற்றங்கள் இன்னைக்கு நடந்ததுன்னு சொல்லி போன் பண்ணி சொல்லும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த அரிய வாய்ப்பை தந்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. அது போலவே இந்த மஞ்சள் கலர் பேப்பர்ல ரெட்டிங் பென்ல நிறைய பேர் எழுதிட்டு எனக்கு சக்சஸ் ஆயிடுச்சு, அது என்ன பண்றது அப்படின்னு கேட்கறதும் எழுதுறதுக்கு முன்னாடியே அந்த பேப்பரை என்ன பண்றதுன்னு நம்ம மக்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இது மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் கவனத்தை வைக்காதீங்க. எல்லோ பேப்பர்ல சிகப்பு கலர் பேனாவில் எழுதுங்க. அந்த விஷயம் நடந்துருச்சுன்னா அந்த பேப்பரை பத்திரமா உங்க பூஜை ரூம்ல ஒரு பாக்ஸ்ல போட்டு வைங்க. நல்ல விஷயம் தான், அது ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அது மூலமா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எப்பவுமே கிரியேட் ஆயிட்டு இருக்கும். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம வீட்டுக்குள்ள நிறைய ஆரம்பிக்கும் போது அடுத்தடுத்த விஷயங்கள்ல ஒரு நல்ல ஒரு நீங்க நினைச்ச மாதிரி ஒரு வெற்றி கிடைக்கிற ஒரு அமைப்பு கொடுக்கறதா இருக்கும். அதனால வந்து இந்த பேப்பரை என்ன பண்றதுன்னு சொல்லி டெய்லி ஒரு 100 கால் வருது, எனக்கு சக்சஸ் ஆயிடுச்சு, நான் அந்த பேப்பரை என்ன பண்றது அப்படின்ட்டு. அவங்க எல்லாத்துக்கும் ஒரு நல்ல சிறந்த தீர்வா கொடுத்துருக்கேன். மிக்க மகிழ்ச்சியோட தொடர்ந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் அது போல எழுதுங்க. ஒரு விஷயம் சக்சஸ் ஆயிடுச்சு, அடுத்தது ஒரு விஷயம் எடுங்க. நம்ம வாழ்க்கையில நிறைய சாதிக்க வேண்டியவன் ஒவ்வொரு முறையும் சொல்றதுதான், நம்ம வாழ பிறந்தவர்கள் இல்ல ஆள பிறந்தவர்கள். அதனால நம்ம வாழ்க்கைய மிக சிறப்பான ஒரு உச்சக்கட்ட வெற்றியை கொண்டு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி நல்ல விஷயங்களை செலவு இல்லாம செஞ்சு நேயர்கள் அனைவரும் மிக சிறப்பான வாழ்க்கை வாழ மனதார வாழ்த்துகிறேன். ரொம்ப நன்றிம்மா. இப்போதான் தெரியுது மக்கள் வந்து உயர் ரக வாகனங்களை ஏன் வாங்குறாங்க அப்படிங்கிறது. அதே சந்தோஷம் வந்து வாஸ்து பார்த்து கட்டுங்க வீடு அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்லிடுறேன். நம்ம கூட பேசுறதுக்கு நேயர்கள் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம். வணக்கம்மா, யாரு எங்கன்னு பேசுறீங்க? கொஞ்சம் சத்தமா பேசுங்க.
அம்மா கிட்ட கேளுங்க. அம்மா வணக்கம். வணக்கம்மா. பையனுக்கு வந்து 21 வயசு ஆகுது. சரிங்கம்மா. ஆகஸ்ட் 21 தேதி கல்யாணம். ம். அவனுக்கு 2 வயசா இருக்கும் போதே அவங்க அப்பா இறந்துட்டாங்க. சரிங்கம்மா. இப்போ அவர் எந்த வேலை பார்த்தாலும் நிரந்தரமா பார்க்க முடியல. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து வெளியே வீடாரு. நல்ல நிலைமையில இல்லை. யானை மலை யோக நரசிம்மர் கோவிலுக்கு திருமணத்துக்கு முன்னாடியே ஒவ்வொரு இப்ப 21 தேதினா ஒரு 2 வாரங்களுக்கு நீங்க போலாம். இப்ப செவ்வாய் இன்னைக்கு கூட போலாம். நீங்க செவ்வாய்க்கிழமை தோறும் மாலையில 6-7 வந்து யோக நரசிம்மர் வழிபாடு, அந்த நரசிங்க தாயார் சன்னதியை 16 முறை மகனை சுத்தி வர சொல்லுங்க. திருமணத்துக்கு அப்புறம் நல்ல மாற்றங்கள் வரும். வர்ற மருமகளை உங்க மகளா நினைச்சு உங்க வாழ்க்கையை சிறப்பா கொண்டு போங்கம்மா. உங்க மன மாற்றம் தான் உங்க வாழ்க்கையில மிக சிறப்பான ஒரு எதிர்காலத்தை கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும். அதனால வந்து உங்க பூட்டுக்குண்டான சாவி யோக நரசிம்மர்ல இருக்கு. யோக நரசிம்மர் வழிபாடு, யானைமலை ஒத்தக்கடை யானைமலை யோக நரசிம்மர் உங்க மிக சிறப்பான ஒரு வாழ்க்கையில ஒரு சிறப்புகளை கொடுக்குற இறையாற்றல். அது தொடர்ந்து அதை பிடிச்சிக்கங்க. வாழ்க்கையில சிறப்படைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிமா. அடுத்த நேயர்கள் இருக்காங்க. வணக்கம் நேரம் நேரம். வணக்கம். வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வாழ்த்துக்கள். நீங்க எல்லாம் குடுக்கற ஆதரவு தான் இந்த நிகழ்ச்சியோட வெற்றி. சொல்லுங்க தம்பி. 46 வயசு ஆயிடுச்சுமா. 3 ஆம்பளை பிள்ளைங்கம்மா. ரொம்ப சங்கடத்துல இருக்க. வேலை இல்ல, பையங்களுக்கு ஒரு நல்ல வழி போற மாட்டேங்குது. ரொம்ப சங்கடத்துலயே இருக்கமா. இதுதான் நல்ல வழி சொல்லுங்கம்மா. நிச்சயமா. அதாவது உங்க மகன்களுக்கு வந்து படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டோட வடகிழக்கு பகுதியில தான் இருக்கு. அது எவ்வளவு சின்ன வீடா இருந்தாலுமே உங்க வீட்டோட வடக்கு சுவர்ல கிழக்கு ஒட்டியும் கிழக்கு சுவர்ல வடக்கு ஒட்டி ஒரு ஜன்னல் இல்லைன்னா கூட ஒரு அடிக்கு ஒரு அடியாவது ஒரு ஓபன் பண்ணுங்க. அந்த வடகிழக்கு பகுதியில மகன்களை உட்கார வச்சு படிக்க வைங்க. நிச்சயமா நல்ல எதிர்காலம் இருக்கு. ஹயக்ரீவர் ஸ்லோகங்களை சொல்லி கொடுங்க. ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்ருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே அப்படிங்கிற ஒரு இந்த ஸ்லோகத்தை எல்லா வீடுகள்லயுமே குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. நிச்சயமா இறையாற்றல் மிக சிறப்பான ஒரு கல்வியை கொடுக்கும். கல்வி வந்துச்சு அப்படின்னாவே அவங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் சிறப்புகள் செல்வ வளம் எல்லாமே வந்துடும். ஏற்கனவே நான் ஒரு நிகழ்ச்சியில சொல்லியிருக்கேன், சரஸ்வதிங்கிறது அக்கா, அக்கா வந்துட்டா தங்கச்சி கூடவே வருவாங்க மகாலட்சுமி. அதனால வந்து உங்களோட மகன்களுக்கு இந்த ஸ்லோகத்தை சொல்லி கொடுங்க. அதுபடி மட்டும் நீங்க வழி நடத்தும் பொழுது நிச்சயமா கல்வியில மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கும். உங்க வாழ்க்கை சிறப்படையணும், தொடர்ந்து உங்க வேலை அப்படிங்கிற ஒரு விஷயம் நிரந்தரமா இருக்கணும்னா உங்களுக்கு குலதெய்வ வழிபாடை நீங்க அதிகம் பண்ணிக்கணும். உங்களோட குலதெய்வம் என்னங்க? என்னங்க? சரி. ஓ சரி. அதாவது நீங்க வந்து பௌர்ணமி தோறும் உங்க குலதெய்வ வழிபாடு மேம்படுத்தும் போது நிச்சயமா வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். இப்போ 3 விஷயம் சொல்லிட்டோம். வடகிழக்குல உள்ள ஜன்னல்கள்ல இருந்தா திறந்து வைங்க. ஜன்னல் இல்லைன்னா ஒரு அடிக்கு ஒரு அடியாவது ஒரு ஜன்னல் எவ்வளவு சின்ன வீடா இருந்தாலும் ஓபன் பண்ணுங்க. மகன்களுக்கு இந்த ஹயக்ரீவர் ஸ்லோகத்தை சொல்லி கொடுங்க. பிளஸ் வந்து நீங்க வந்து குலதெய்வ வழிபாடை எடுத்து செய்யுங்க. நல்ல மாற்றம் வரும். இவ்வளவு நாள் இல்லாத ஒரு நிம்மதி உங்க வாழ்க்கையில நிறைய ஆரம்பிக்கும். நிம்மதி வந்துருச்சுனாவே செல்வ வளம் தானா வரும். நன்றி. ரொம்ப நன்றிங்க ஐயா. அடுத்து தொடர்ந்து நேயர்கள் இருக்காங்கம்மா. வணக்கம் நேரம் நல்ல நேரம். வணக்கம். நான் ஜோதிமணி பேசுறேங்க. சொல்லுங்க ஜோதிமணி அக்கா. அம்மா கிட்ட கேளுங்க. அம்மா வணக்கம். அம்மா வணக்கம். ஜோதி சொல்லுங்க. நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா. நர்பவி உங்க ப்ரோக்ராம் நான் ரொம்ப நாளா ட்ரை பண்ணேன். இன்னைக்குதான் முருகருக்கு விளக்கேத்திட்டு 6 தீபம் இப்போ கும்பிட்டு செஞ்சங்க. லைன் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நர்பவி இன்னைக்கு இந்த நர்பவி வந்து உலகமேகம் ஒரு மிக சிறப்பா ரீச் ஆயிருக்கு. இதுக்கே பிரபஞ்சத்துக்கு என் மனமார்ந்த நன்றி. அது போலவே முருகன் திருவடிகள
இந்த நிகழ்ச்சியை பாக்குற எல்லாரும் மிக சிறப்பான வாழ்க்கை வாழணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்றேங்கம்மா. சொல்லுங்க, நீங்க ஜோதி அப்படிங்கறதுனால அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி சொல்லுங்க. என்னோட அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட அருளால நீங்க எல்லாரும் சிறப்பா இருக்கணும் சொல்லுங்கம்மா. என் மகளுக்கு விரைவில் திருமணம் நடக்கணுமா, அவளுக்கு 25 வயசாச்சுமா, குடும்ப பொறுப்பு ஃபுல்லா அவ ஒரு அளவுக்கு பண்ணிட்டு இருக்கிறா, எங்க பெத்தவங்களை நல்லா மனங்குளுற பாத்துக்கிறா, என் பையன் தேர்ட் இயர் பிஇ பண்றம்மா, அவன் நல்ல ஒரு வாழ்க்கையில நல்லா வரணும், உங்க ஆசீர்வாதம் எங்களுக்கு ரொம்ப கிடைக்கணுமா. எப்பவுமே என்னோட ஆசீர்வாதம் இறை பேராற்றல் துணையுடன் நீலாயுள் நிறை புகழ் நிறை செல்வம் பெற்று வாழிய பல்லாண்டு என மனதார வாழ்த்துக்கிறேன்மா. என்னோட நேம் பேர்லயே முருகன் இருக்கிறதுனால முருகன் திருவருளால நீங்க மிக சிறப்பான வாழ்க்கை வாழ என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது போலவே உங்க மகளோட திருமணம் நல்லபடியில நடக்கணும் அப்படின்னா சுயமரா பார்வதி ஹோமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோமம் இருக்கு, பக்கத்துல இருக்கிற குருக்கள் யாருக்கிட்டயாவது சொல்லி அந்த அந்த ஹோமத்தை வீட்டுல நடத்துங்க. நிச்சயமா மகளோட திருமணம் அற்புதமா அமோகமா நடக்கும். இறைவன் திருநாளால் மிக சிறப்பான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள்மா. பையனும் வாழ்க்கையில எதிர்காலத்துல மிக சிறப்பா வருவாரு. வடகிழக்குல உட்கார வச்சு பையனை படிக்க வைங்க, வடக்கு கிழக்கு ஜன்னல்களை ஓபன் பண்ணுங்க. நன்றி, ரொம்ப நன்றி. பல நேரங்களில் வந்து மனிதர்களுக்கு வருத்தங்கள் வரும்போது கண் கலங்கும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு சொல்லும்போது கூட எனக்கு கண் கலங்குது. அடுத்த நேயர்கள் இருக்காங்கம்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம். ஹலோ. வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? மேடம் வெற்றிவேல், காஞ்சிபுரம் மேடம். வெற்றிவேல் சார், உங்களுடைய கேள்வி அம்மா கிட்ட கேட்கலாம். பூஜை அறையில் அலமாரி எந்த இடத்துல வைக்கலாம் கொஞ்சம் சொல்லுங்க மேடம். பூஜை அறையில அலமாரிங்கிறது மாதிரி எப்படி படங்கள் வைக்கிறதுக்கு கேக்குறீங்களா இல்ல பொருட்கள் வச்சுக்கிறதுக்கு கேக்குறீங்களா? பொருட்கள் வைக்கிறதுக்காக. அதாவது எந்த திசை பார்த்து உங்களோட பூஜை ரூம் வச்சிருக்கீங்க? கிழக்கு பார்த்து வச்சிருக்கோம். நல்லது. அதாவது தெற்கு சுவர்ல நீங்க வந்து தென்கிழக்கு சார்ந்து வச்சுக்கிறது, ஏன்னா உங்களுக்கு தென்மேற்கு பகுதியில செல்ஃப் வச்சிங்கன்னா பூஜை பண்றதுக்கு சிரமமா இருக்கும். உங்களோட பூஜை ரூமால தென்கிழக்கு பகுதியில தெற்கு சுவர்ல ஒரு செல்ஃப் அமைச்சுக்கலாம், நல்ல விஷயமா இருக்கும். தொடர்ந்து மிக சிறப்பான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் தம்பி. அம்மா, ஒரு வீட்டுல ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு சேலை இருந்தாலும் எவ்வளவு நகை இருந்தாலும் இன்னும் வாங்கலாம் இன்னும் வாங்கலான்னு ஒரு மனநிலை இருக்கும். அதே மாதிரி பணம் கொஞ்சமா இருந்தாலும் நிறைய இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் இருந்தா நல்லா இருக்குமே தோணும். அப்படி பணம் நிறைய கொட்டணும்னா வாஸ்து ரீதியா நீங்க என்ன டிப்ஸ் கொடுப்பீங்க? வாஸ்துப்படி வீடு அமைக்கணுங்கம்மா, இதுதான் நம்மளோட டிப்ஸ். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வீடு வந்து தவறான வீட்டுல இருந்துட்டு தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில எந்த விஷயத்திலுமே ஜெயிக்க முடியாத ஒரு நிலையில நிறைய பேர் இன்னைக்கு வந்து கால் பண்ணி கேட்கறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சம்பளம் வந்து இன்னைக்கு இந்த இருக்கிற இந்த லாக்டவுன் பீரியட்ல எந்த வருமானமும் இல்லை, வந்துட்டு இருந்த சம்பளம் நின்றுச்சு, வந்துட்டு இருந்த வேலை எனக்கு போயிடுச்சு, இந்த மாதிரி சொல்றதும் பிளஸ் வந்து நிறைய பணம் வருது ஆனா எங்களால சேவிங்ஸ் பண்ண முடியல, நிறைய மருத்துவ செலவுகள் இல்லைன்னா தேவையில்லாத கடன்களே கட்டிட்டு தொடர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னும், சில பேர் வந்து பணவரவு வந்து வர மாதிரி இருக்கு ஆனா வந்து கடைசி நேரத்துல எனக்கு அது வந்து தடங்கள் ஆயிடுது, வராம போயிருது. அதே மாதிரி எந்த விஷயத்துல எடுத்தாலும் ஒரு தடங்கள் இருக்கு. இது போல புலம்பல்களுடைய ஒரு வாஸ்துப்படி இல்லாத ஒரு வீட்டுல இருந்துட்டு சிரமப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் நான் சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்துல தொடர்ந்து ஒரு வீட்டுல நம்ம இருக்கும்போது அந்த புதுசா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தாலும் சரி, அது பூர்வீக வீடா இருந்தாலும் சரி, அந்த வீட்டுல வந்து நமக்கு வந்து ஒரு தடைகள் ஏற்படுத்திட்டே இருக்கு அப்படின்னா அந்த வீட்டை உடனே ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் கூப்பிட்டு செக் பண்ணி அதை வாஸ்துப்படி மாத்திக்கிறது தான் ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சியை நமக்கு கொடுக்கும். அதை விட்டுட்டு அவங்களை கூப்பிட்டா அவங்களுக்கு ஃபீஸ் கொடுக்கணுமே இல்லைன்னா அவங்க வந்து ஏதாவது இடிக்க சொல்லிடுவாங்களோ, நிச்சயமா இருக்க வேண்டிய இடத்துல அதாவது அந்தந்த பொருள் எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்கணுமோ அதை அதுபடி இருந்தாதான் இந்த 8 திசை 8 திக்கு பாலகர்களும் 4 திசைகளும் நமக்கு வந்து பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான விஷயம். அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன விஷயத்துக்காக நம்ம வந்து யோசிச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையிலே போராடிட்டு இருக்கிறத விட்டுட்டு ஒவ்வொருத்தருமே உங்களுக்கு பிடிச்சவங்களை உங்களுக்கு யார் வந்து செய்தா உங்க வாழ்க்கையில வந்து அடுத்த கட்ட வளர்ச்சி இருக்கும், அடுத்த கட்டம் நீங்க போவீங்கிற நம்பிக்கை இருக்கும், அவங்கள கூப்பிட்டு உங்க வீட்டை செக் பண்ணி வாஸ்துப்படி செக் பண்ணி கரெக்ட் பண்ண ஆரம்பிக்க. இப்ப நான் ஒரு இடத்துக்கு வாஸ்து கன்சல்டேஷனுக்காக போறேன் அப்படின்னா ஒவ்வொரு நாள் நோட் பண்ணி கொடுத்துறேன், எதை எது முன்னாடி செய்யணும், எவ்வளவு நான் ஸ்டெப் ஸ்டெப்பா ஒரே நாள்ல நீங்க இடிச்சு போட்டுருங்க, இந்த வீட்டை விட்டா போயிருங்க, இந்த மாதிரி எல்லாம் நான் அடிக்கடி சொல்றது கிடையாது. ரொம்ப
99% அந்த வீட்லயே இருந்து அவங்க எப்படி எல்லாம் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்துல நிறைய கவனத்தை வச்சு சொல்லி கொடுக்குறேன். நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க, வாஸ்துவும் சரி பண்றாங்க, அதனால அவங்க என்ன மாற்றங்களை கொண்டு வருவாங்க. அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற எனர்ஜி சேஞ்ச் பண்றதுக்கு அங்க உள்ள நெகட்டிவ் சேஞ்ச், சில பேர் வந்து எனக்கு தூக்கமே வர்றதில்லைங்கிறாங்க, எங்க வீட்டுல ஏதோ வந்து ஒரு நடமாடிட்டு இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது, இல்ல எங்க வீட்டுல வந்து ஒரு எதிர்மறை ஆற்றல் இருக்கிறது மாதிரி ஃபீல் பண்றோம், ஒரு செடிகள் வச்சா கருகி போய், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அப்ப வந்து அந்த இடத்துக்கு வாஸ்து கன்சல்டேஷனுக்காக போகும்போது வாஸ்துப்படி நிச்சயமா அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படிங்கறது அவங்களுக்கு ஒரு 90 நாட்களுக்குள்ளே ஆரம்பமாயிருது. அப்ப அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருது, அடுத்து அவங்க உறவினர்களுக்கு எல்லாருக்குமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் இந்த வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்ல வளர்ச்சி, எல்லாரும் மக்களோட மனசுல வந்து என்ன பண்ணுனா வந்து நம்ம வாழ்க்கையில சிறப்படையலாம், அடுத்த கட்ட வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய விஷயம் எளிமையானது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு தடவை நீங்க வாஸ்து பார்த்து வீட்டை கட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில தொடர்ந்து வெற்றிகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க ஒரு புரிஞ்சுக்கிற, அதை வெற்றி அடையிற ஒரு தன்மை உங்களுக்குள்ள உருவாகிறதையும் நீங்க பார்க்க முடியும். இதெல்லாம் செஞ்சு பாருங்க, நிச்சயமா மிக சிறப்பான வாழ்க்கை எல்லாருக்குமே இருக்கும். அப்ப அந்த இடத்துல பணவரவுன்னு பார்த்து நம்ம சொல்றது வாஸ்து படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட வடக்கு கிழக்கு ஜன்னல்கள் திறந்து வைக்கணும், வடக்கு கிழக்கு அதிக காலியிடங்கள் விடுங்க, தென்மேற்கு அறை வந்து சுத்தமா வச்சிருக்குங்க, பீரோ வந்து தென்மேற்கு பகுதியில தென்மேற்கு ரூம்ல அதை வடக்கு பார்த்து வச்சு அதுல ஒரு ரெட் கலர் கிளாத் வச்சு அதுல உங்களோட பணத்தை வைங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நிகழ்ச்சியிலுமே சொல்றேன். இன்னைக்கு வாஸ்து பார்க்க போற இடங்கள்ல எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணி இதை வச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் வந்திருக்கு, நல்ல பண வரவு அதிகமாயிருக்கு, பணம் வந்து விரயமாகாம இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா தென்மேற்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு தானிய கிடங்கு அப்படின்னா என்ன சொல்றேன்னா ஒரு தானியங்களை சேமிச்சு வைக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல எப்படி ஒரு வைப்ரேஷன் இருக்கும், அந்த தானியம் வந்து ஒரு விதையா போடும் போது அது எப்படி விருட்சமா வளருமோ அந்த மாதிரி அந்த தானிய கிடங்கு மாதிரி இருக்கிற அந்த தென்மேற்கு அறையில இந்த மாதிரி சிகப்பு துணியில பணத்தை சுத்தி வைக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த பணம் வந்து பல மடங்கா பெருகிறத நீங்க பார்க்க முடியும். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு, எல்லாத்தையும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் ஒவ்வொன்றா சொல்றேன், ஃபாலோ பண்ணி சிறப்படைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிமா. ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர் அம்மா சரவணா தேவி வந்து செவ்வாய் மற்றும் புதன்கிழமையில இனி வரும் நாட்கள்ல நீங்க சந்திக்கல, ஏன்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்க தேட வேண்டாம் அப்படிங்கறதையும் தகவல் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி வந்து சென்னை மற்றும் காஞ்சிபுரத்தை தவிர எல்லா ஊர்களுக்கும் அவங்களுடைய பயணம் நடந்துட்டே இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க கிட்டே கேட்டறலாம் ஸ்கைப் வழியா, அது மட்டும் இல்லாம வாட்ஸ்அப் வீடியோ கால் வழியா. நீங்க எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும் ஒரு நாளைக்கு பாக்குறீங்கம்மா? காலையில 10:00 AM அப்பாயின்மெண்ட் தாங்கம்மா, ஒரு குறிப்பிட்ட டைமா நம்ம சொல்றதுல மாலை 5 மணி வரைக்கும், வெளிநாட்டு கால்ஸ் எல்லாம் 6 மணிக்கு மேல அட்டன் பண்றேங்கம்மா. அதுல பாத்தீங்கன்னா வாஸ்து அப்படிங்கறது நான் வந்து போன்ல சொல்றத தவிர்த்துட்டேன், ஏன்னா வந்து அது திசைகள் வந்து அவங்க தவறா சொல்றாங்க, அது போல தவறான ஒரு கன்சல்டேஷன் கொடுத்து அந்த கர்மாவை நான் வாங்கிக்கிறதுக்கு விரும்பல, அதனால வந்து வாஸ்து கன்சல்டேஷன் போன்ல கிடையாது. ஆனா அதை தவிர ஆழ்மன பயிற்சி, அதாவது மைண்ட் பவர், வரம் சக்சஸ் மைண்ட் பவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் எடுத்துட்டு இருக்கேன், அந்த கோர்ஸ் வந்து ஆன்லைன்ல எடுத்து கொடுக்குறேங்கம்மா. அது இல்லாம டேரக்ட் ரீடிங் இருக்கு, அவங்களோட எதிர்காலத்துல என்ன நடக்கும், இப்ப நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள்ல எப்படி வெற்றி கிடைக்குமா கிடைக்காது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு டேரக்ட் ரீடிங் மூலமா பதில் சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் வந்து நிச்சயமா இலவசமா எதையுமே எதிர்பார்க்காதீங்க, அதுக்கு ஃபீஸ் நிச்சயமா உண்டு. அதனால அதுக்குண்டான கட்டணம் குரு தட்சணை கொடுக்கும் போது டேரக்ட் ரீடிங் மூலமாகவும் மைண்ட் பவர் மூலமாகவும் வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இறையாற்றல் எனக்கு கொடுத்திருக்கு. நேயர்கள் அதை பயன்படுத்தி வாழ்க்கையில் சிறப்படைய வாழ்த்துக்கள். வாஸ்து அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரடியா தான் வந்து பாக்குறோம், நேரடியா வந்து பார்க்கும்போதுதான் எந்த இடத்துல என்ன மாற்றம் வரணும், ஒரு வீட்டோட தனவாசல் எப்படி ஓபன் பண்ணணும், எந்த டிகிரியில உங்ககிட்ட வீடு இருக்கு, அது எந்த அந்த வடகிழக்கு ஜன்னல்கள் கூட கரெக்டா டிகிரி வைஸ் நம்ம அந்த இடத்துல நின்று மார்க் பண்ணி ஒரு சாக்பீஸ்ல மார்க் பண்ணி அந்த இடத்துல வந்து ஜன்னல் ஓபன் பண்ணா அந்த வாழ்க்கையில சிறப்படைவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு வந்து வாஸ்து கன்சல்டன்ட் அப்படிங்கறதுனால நிறைய வீடுகளுக்கு போறதுனால எக்ஸ்பீரியன்ஸ்னால அதை நம்ம பண்ணி கொடுக்குறோம். அந்த இடத்துல வந்து நிச்சயமா அந்த தனவாசல் ஓபன் பண்ணும்போது இறையாற்றலோட சக்தி வடகிழக்கு பகுதியில இருந்து குருச்சந்த குருவோட எனர்ஜி கிடைக்க ஆரம்பிக்கும் போது நிச்சயமா அந்த இடத்துல நிறைய சேஞ்சஸ் வர ஆரம்பிக்குது. அதனால வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சொல்றோம் இந்த வடகிழக்கு ஜன்னலை ஓபன் பண்ணுங்க, வாழ்க்கையில் அனைவரும் மிக சிறப்பான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். அம்மா நம்ம கூட பேசுற காலர்ஸ் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம், நான் மகேஸ்வரி பேசுறேன் மேடம். மகேஸ்வரியம்மா உங்களுடைய கேள்வி அம்மா கிட்ட கேட்கலாம். இப்ப அம்மா வணக்கம்மா. வணக்கம்மா சொல்லுங்க.
நீங்க இப்ப எல்லோ கலர் பேப்பர்ல ரெட் பென் வச்சு எழுதலாம்னு சொன்னீங்கல்லமா, அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோரிக்கை எழுதணுமா இல்ல ரெண்டு மூணு கூட சேர்த்து எழுதலாமா? ஒரு கோரிக்கை 21 நாள் எழுதணுங்கம்மா, ஒரு நாளைக்கு 21 முறை 21 நாள் எழுதிடணும். எழுதிட்டு அதை வச்சிருங்க, அதாவது அதை வச்சு விட்டு அதை மடிச்சு வச்சிடணும். அது நடக்கிற வரைக்கும் பொறுமை இருக்கு. ஒரு நாள் ஒருத்தருக்கு ஒரு நாள்ல நடக்கும், ஒருத்தருக்கு ஒரு வருஷம் கூட நடக்கும், ஒரு வருஷம் கூட ஆகும். என்னன்னு பாத்தீங்கன்னா, அதை அடிக்கடி அதை திரும்ப எடுத்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதை எழுதி வச்சிருக்கோமே நடக்குமா நடக்காதான்னு யோசிக்க கூடாது. என்னன்னு அந்த மாதிரி பண்ணீங்கன்னா, ஒரு விதையை போட்டுட்டு செடி முளைக்கிறதுக்குள்ள எடுத்து எடுத்து பாக்குற மாதிரி, அப்ப அது வருங்களா அந்த செடி. அதனால ஒரு விஷயம் எடுக்கிறீங்க அந்த ஜெயிக்கணும் அப்படின்னா, அந்த விஷயம் நடந்து முடிஞ்ச மாதிரி 21 நாளைக்கு 21 முறை எழுதி மடிச்சு வச்சிருங்க. நிச்சயமா உங்களோட எண்ண அலைகள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் அந்த விஷயத்த நிச்சயமா நடத்தி கொடுக்கும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. கால அவகாசம் மட்டும் உங்களோட எனர்ஜிக்கு தகுந்த மாதிரி தான் நடக்கும். ரொம்ப நன்றிமா. நிறைய நேயர்கள் காத்துட்டு இருந்தாலும் நமக்கு குறுகிய நேரம் இருக்கிறதுனால ஒரே ஒரு சின்ன கேள்வி. அம்மா, நீங்க வந்து கல்லுப்பு வந்து வீட்டுக்கு முன்னாடி வாஸ்துப்படி வைக்கிறதுக்காக சொல்லியிருந்தீங்க, அதுல சின்ன கேள்வி என்னன்னா, அது கண்ணாடி பாத்திரத்துல வைக்கலாமா, பிளாஸ்டிக் பாத்திரத்துல வைக்கலாமா, அல்லது சில்வர், அந்த மாதிரி எந்த பாத்திரத்துல வைக்கணும்னு ஒரு சந்தேகம் இருக்கா? பிளாஸ்டிக் பாத்திரத்துல தான் வைக்கணும். அதாவது பிளாஸ்டிக் டப்பா மாதிரி, அது வந்து ஸ்கை ப்ளூ கலர்ல வைக்கிறது நல்ல விஷயமா. ரொம்ப நன்றிமா. அந்த கற்பூர வெப்பு வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை நேரத்துல மாத்தணும், புதுசா ஒவ்வொரு வியாழக்கிழமை சாயங்காலமே மாத்தி வைக்கிறது நல்ல. அதாவது நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் அப்சார்ப் பண்ணி வச்சிருக்கிறது அந்த எடுத்து கொட்டிட்டு அடுத்த அந்த திரும்பவும் அந்த வியாழக்கிழமையே அதை கொட்டி வைக்கணுங்கம்மா மாலை நேரத்துல. இந்த குபேரனோட டைம்ல அது செய்யறது நல்ல விஷயத்த கொடுக்குங்கம்மா. ரொம்ப நன்றிமா, ஸ்கைப் வழியா எங்களுக்காக வந்திருக்கீங்க. மீண்டும் நாளை காலை உங்களை சந்திக்கிறோம் அப்படிங்கறது ரொம்ப சந்தோஷம். நல்லதுங்கம்மா, மிக்க மகிழ்ச்சி. எனக்கு இந்த அரிய வாய்ப்பை தந்த பிரபஞ்சத்திற்கும் நமது புதியுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் ரேகா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். அங்கே இடி முழங்குது, கருப்ப சாமி தங்க கலசம் மின்னுது, என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. நன்றிங்கம்மா.